அடிப்பட்ட ஆளுங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தலாம், ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலே நிலநடுக்கத்தால் உடஞ்சி போச்சேன்னா மக்கள் என்ன செய்வாங்க? அந்த மாதிரி நிலைமை தான் இப்போ துருக்கியில் வந்திருக்குது. காசன்ஜப் நகரில் வந்து 7.8 ஹெக்டேர் அளவுகளில் பூமிக்கு அடியில் 20 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் 4000 பேருக்கு மேலே ஒரே நேரத்தில் இறந்துருக்குறாங்க. 5000 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த நிலநடுக்கம் வந்து உணரப்பட்டிருக்குது. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகான நாடாக துருக்கி இருந்தாலும் அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கும்ன்ற மாதிரி தான் இப்போ துருக்கியோட நிலைமையாகிடுச்சு. இது போல் நிலநடுக்கம் வருதுன்னிட்டு ஏற்கனவே நெதர்லாந்தை சார்ந்த சயின்டிஸ்ட்டு ஃப்ராங்கன் ஹீகர் பிட்ஸ் என்றவர் கண்டுபிடிச்சிட்டாரு. 3 நாளைக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டு இது கவர்மெண்ட்டுக்கு சொன்னாரா சொல்லலையா, இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாருன்னிட்டு யாருக்குமே தெரியல. சொந்த நாட்டிலேயே அப்பா அம்மாவை இழந்துட்டு கூட பிறந்தவங்களை இழந்துட்டு தனி மரமாக வாழ்கிற வாழ்க்கை பயங்கரமான கொடுமை. என்ன தான் அவங்களுக்கு நாம் ஆறுதல் சொன்னாலும் அது நமக்கு நாமே சொல்லிக்கிற ஆறுதல் தான். அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வழியை தெரியும். என்ன தான் நிலநடுக்கத்தை முன்கூட்டியே அளக்கிற ரெக்டர் அளவுக்குள் இருந்தாலும் இயற்கையின் சக்திக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்றத இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தியிருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்னென்னா, மனிதாபிமானம் இன்னும் சாகலைன்றதுக்கு உதாரணமாக ஐரோப்பிய நாடுகள், அதுக்கப்புறம் இந்தியா, இவங்களோட இந்த நாடுகளோட மீட்பு குழுக்களெல்லாம் துருக்கி போய் மக்களை மீட்டிருக்குதுன்ற ஒரு நல்ல செய்தி தான் நமக்கு.